நமஸ்தே. பெரியவா சரணம். இன்றைக்கி 33வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு இருக்கோம். வழக்கம் போல் 31 ரெண்டும் ஒரு தடவை சொல்லிட்டு புது ஸ்லோகத்துக்கு போகலாம். சதுஷ்ஷ்ட்யாதந்த்ரைஹி சகலமதி சந்தாய புவனம் ஸ்திதஸ்தத்தத் சித்தி பிரசவ பரதந்த்ரைஹி பசுபதிஹி புனஸ்த்வநிர்பந்தாதகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்த்ரம் தே தந்த்ரம் க்ஷிதிதலமவாதீதரதிதம் சிவசக்திஃ காமஃ க்ஷிதிரதரவிஷீதகிரணஃ ஸ்மரோஹம்ஸ சக்ரஃ சதனுச பராமாரஹரயஹ அமீஹ்ருல்லேகாபிஹி திஸ்ருபிரவசானேஷு கடிதா பஜந்தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நாமாவயவதாம். அடுத்தது 33வது ஸ்லோகம். இதில் ஒரு ரெண்டு கரெக்ஷன்ஸ் அல்லது எடிட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் முடியும் பொழுது தவ மனோர் நிதாயைகே அப்படின்னு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் ஒரு ஜாயிண்ட் இருக்குது. நம்ம எப்படி முடிக்க போகிறோம்னாக்கா தவ மனோஹோ அப்படின்னு முடிக்க போகிறோம். அப்போ அடுத்த லைனில் புதுசாக ஆரம்பிக்கிற வார்த்தையில் அந்த இரு காணாமல் போயிடும். நிதாயைகே அப்படின்னு அடுத்த வார்த்தை ஆரம்பமாகும். ஸோ அங்கே வந்து இரு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைன் எண்டில் தவ மனோஹோ அப்படின்னு இருக்கணும் விசர்க்கத்தோடு. அதே மாதிரி 3வது லைனில் பஜந்தி துவாம் சிந்தாமணி குண அப்படின்னு பெருசாக வார்த்தை போகிறது. அந்த சிந்தாமணியில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது வந்து அந்த இடத்துல கட் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் அங்கே நம்ம நிறுத்தி அந்த பதம் வந்து அங்கே பிரிக்க போகிறோம். ஸோ அதுவும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முதல் லைன்லேருந்து போகலாம். ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமிதமாதௌ தவ மனோஹோ த்ரிதயமிதமாதௌ தவ மனோஹோ த்ரிதயமிதமாதௌ தவ மனோஹோ நிதாயைகே நித்யே நிதாயைகே நித்யே நிதாயைகே நித்யே நிரவதி மஹாபோக ரசிகாஹ நிரவதி மஹாபோக ரசிகாஹ நிரவதி மஹாபோக ரசிகாஹ பஜந்தி த்வாம் சிந்தாமணி பஜந்தி த்வாம் சிந்தாமணி பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ 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 சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிக்ருததாராஹுதிஷதைஹி சுரபிக்ருததாராஹுதிஷதைஹி சுரபிக்ருததாராஹுதிஷதைஹி. அடுத்தது முழு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமிதமாதௌ தவ மனோஹோ ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமிதமாதௌ தவ மனோஹோ ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் ி
நிதாயைகே நித்யே நிரவதி மஹாபோக ரசிகாஹ. நிதாயைகே நித்யே நிரவதி மஹாபோக ரசிகாஹ. நிதாயைகே நித்யே நிரவதி மஹாபோக ரசிகாஹ. பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ. பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ. பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ. சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிஹ்ருதாராஹுதிஷதைஹ. சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிஹ்ருதாராஹுதிஷதைஹ. சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிஹ்ருதாராஹுதிஷதைஹ. அடுத்தது ரெண்டு ரெண்டு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமித மாதௌ தவ மனோஹோ நிதாயைகே நித்யே நிரவதி மஹாபோக ரசிகாஹ. ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமித மாதௌ தவ மனோஹோ நிதாயைகே நித்யே நிரவதி மஹாபோக ரசிகாஹ. ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமித மாதௌ தவ மனோஹோ நிதாயைகே நித்யே நிரவதி மஹாபோக ரசிகாஹ. பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிஹ்ருதாராஹுதிஷதைஹ. பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிஹ்ருதாராஹுதிஷதைஹ. பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிஹ்ருதாராஹுதிஷதைஹ. அடுத்தது முழு ஸ்லோகத்தையும் அப்படியே சொல்லி ரெண்டு தடவை ரிப்பீட். ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமித மாதௌ தவ மனோஹோ நிதாயைகே நித்யே நிரவதி மஹாபோக ரசிகாஹ. பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிஹ்ருதாராஹுதிஷதைஹ. ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமித மாதௌ தவ மனோஹோ நிதாயைகே நித்யே நிரவதி மஹாபோக ரசிகாஹ. பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிஹ்ருதாராஹுதிஷதைஹ. ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமித மாதௌ தவ மனோ
நிரவதி மகாபோக ரசிகாஹ பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சரி, இப்போ இந்த 33வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம். போன ஸ்லோகத்தில் ஒரு பீஜாட்சரங்களை எல்லாம் உள்ளடக்கினதான ஒரு மந்திரத்தை பற்றி ஒரு பரிபாஷையாக எப்படி குறிச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த ஸ்லோகமும் இதே மாதிரி அம்பாளுடையதான இன்னொரு விசேஷமான ஒரு மந்திரத்தை பற்றினதாகவே இந்த ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி டீட்டெயிலாக என்ன ஏதுன்னெல்லாம் சொல்லாமைக்கு ஒரு பரிபாஷையாக சில விஷயங்களை மாத்திரம் வெளியில் தெரிகிற மாதிரி சொல்லி பாக்கி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ரகசியமாக ஒரு பூட்டி வச்சு எப்படி இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணுமே, இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியணுமே, அதுக்கான ஒரு அனுகிரகத்தோட ஒரு கருணையோட பேர்பட்ட மந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு அருமையான விஷயத்தை உள்ளே தொகுத்து வச்சுருக்கார். அதனால் இந்த ஸ்லோகமும் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசிய அர்த்தங்களை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அதுவும் நம்ம குருமுகமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கிறதுனால. ஏன்னா சௌந்தர்லஹரி பொறுத்த வரைக்கும் சில ஸ்லோகங்கள் அம்பாளுடைய ஒரு அழகை கருணையை அந்த ஒரு லாவண்யத்தை எல்லாம் வர்ணிக்கிற சில விஷயங்களை சில ஸ்லோகங்களை நம்மளால் டீட்டெயிலாக பார்க்க முடியும். சில விஷயங்களெல்லாம் ஒரு அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதாகவும் இருக்குது. அதே மாதிரி மந்திரசாஸ்திரங்களை குறித்த பல விஷயங்கள் இதில் இருக்குங்கிறது முதல்லையே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம குருமுகமாக மாத்திரமே ஒரு குரு சிஷ்ய பரம்பரையாக நேரடியாக குருகிட்டேன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குங்கிறதுனால அப்படிப்பட்ட ஸ்லோகங்களெல்லாம் ஒரு மேலாக நம்ம அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கு அபவுட் வாட் அப்படிங்கிறத மாத்திரம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சில அர்த்தங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இது இந்த 33வது ஸ்லோகம் கிட்டத்தட்ட அது மாதிரியானதுதான். இந்த ஸ்லோகத்தினுடைய லைன்ஸுக்கு போகலாம். முதல் லைன், ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமிதமாதௌ தவ மனோகோ அப்படின்னு கொடுக்கறது. ஸ்மரம்னு சொன்னாக்கா ஸ்மரஹா அப்படின்னு ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் இவர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதே நாமாவை. அங்கே சொல்லும்பொழுது ஸ்மரஹான்னு சொன்னாக்கா மன்மதனை குறிக்கிறதாக இருக்குது, காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதன் அப்படின்ட்டு. யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பல முக்கியமான ரகசியமான அர்த்தங்கள் எல்லாமே இருக்குது. அந்த வார்த்தையே ஒரு ரகசியத்தை குறிக்கிறதாக இருக்குது. இந்த இடத்துல புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய ஒரு புவனேஸ்வரி மந்திரம்னு ஒன்று இருக்குது, அதை குறிப்பதான ஒரு மந்திரம்னு இங்கே நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் போகிறோம். அதே மாதிரி ஸ்மரம்னு முதல்ல சொல்லும்பொழுது இந்த காமனுடையதான ஒரு பீஜாட்சரம், காமனை சம்பந்தப்படுத்தினதான ஒரு பீஜாட்சரம் முந்தின ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோமோ இல்லையோ அதே மாதிரி அதே அக்ஷரத்தை குறிப்பதாக இது இருக்குது. ஸ்மரம்னா ஒன்று, யோனின்னு சொல்லக்கூடியது ஒரு புவனேஸ்வரி பீஜாட்சரமாக ஒன்று அப்படின்ட்டு. மூன்றாவது லக்ஷ்மி, லக்ஷ்மியை சம்பந்தப்படுத்தினதான ஒரு பீஜாட்சரம், ஒரே ஒரு எழுத்து. அந்த எழுத்தில் லக்ஷ்மின்னு சொன்னாலே இந்த எழுத்து தான் அப்படின்னு நமக்கு தெரியக்கூடியதாக அந்த எழுத்து இருக்குது. சாதாரணமாக நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் பீஜாட்சரங்கள்ங்கிறதுனால அந்த விஷயத்துக்கு உள்ளே நம்ம போகலை, சாதாரணமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ மூன்று அக்ஷரங்களை பற்றி பீஜாட்சரங்களை இங்கே சொல்லியிருக்கார், ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம்னு மூணு. அப்போ காமன், ரெண்டாவது புவனேஸ்வரி பீஜம், மூன்றாவது லக்ஷ்மி பீஜம், முதலாவது காம பீஜம்னு சொல்கிறது. அந்த மூன்று பீஜங்களை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. இந்த மூன்றை சொல்லி திருதயமித மாதவ் தவ மனோகோ அப்படிங்கிறார். இது எப்படி பிரிக்க போகிறோம்னா, திரிதயம் இதம் ஆதவ் தவ மனோகோன்னு பிரிக்கிறோம். திரிதயம் இதம் அப்படின்னா இந்த மூன்றும், த்ரீன்னு சொன்னாக்கா சம்ஸ்கிருத த்ரீயே தான் இங்கிலீஷ் த்ரீ. திரிதயம் இந்த, திரிதயம் இதம் இந்த மூன்றும், த்ரிதயம் இதம் ஆதவ் இதம் ப்ளஸ் ஆதவ் சேரும்பொழுது இதமாதவ்னு போயிடுறது. பிரிக்கும் பொழுது இதம் ப்ளஸ் ஆதவ், ஆதவ்னு சொன்னாக்கா ஆரம்பத்தில் முதலில் அப்படின்னு சொல்கிறோம். ராமாயண ஏக ஸ்லோகி ராமாயணம் கேள்விப்பட்டிருப்போம், ஆதவ் ராம தபோவனாதிகமனம் அப்படின்ட்டு. அங்கே ஆதவ்னா முதல்ல
ஆதின்னு சொல்கிறோமே, ஆதியில் என்ன ஆச்சுன்னு, அது மாதிரி இங்கே ஆதவ். அப்போ த்ரிதயம் இதம் ஆதவ், இந்த மூன்றையும் ஆதியில் முதலில் அப்படின்னு இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். எதனோட முதல்ல அப்படிங்கிறது அடுத்த வார்த்தைகளில் வருது. த்ரிதயம் இதம் ஆதவ் தவ மனோகோ. மனோகோன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல மந்திரம், யாருடைய மந்திரம், தவ உன்னுடைய. ஏன்னா இது எல்லாமே அம்பிகையை முன்னாடி நிற்க வச்சுட்டுனா எழுதுறார், அவளை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டே தானே சொல்கிறார் நமக்கு. அப்போ அவளை பார்த்துட்டு, ஹே பகவதி, உன்னுடைய மந்திரமாக ஒன்று இருக்கே, ஒரு விசேஷமான மந்திரம், அந்த மந்திரத்தின் ஆதியில் அதனுடைய துவக்கத்தில் இந்த மூன்று அக்ஷரங்களை பீஜங்களை கொண்ட அது முன்னாடி அட்டாச் பண்ணிட்டாக்கா அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கே தவ மனோஹோன்னு நம்ம சொன்னதுனால அடுத்த லைனுடைய முதல் வார்த்தை நிதாயைகேன்னு வரப்போகிறது. இதை சேர்த்து சொல்லின் போனாக்கா மனோர் நிதாயைகேன்னு வரணும். இங்கே நம்ம லைன் பிரியறதுனால அந்த இரை வந்து இங்கே பிரித்து தவ மனோகோன்னு பிரிச்சுருக்கோம். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அடுத்த ரெண்டாவது லைன் பார்ப்போம். நிதாயைகே நித்யே நிரவதி மகாபோக ரசிகாஹா. நிதாய நிதாயைகேன்னு சொன்னாக்கா நிதாய ஏகே அப்படின்னு பிரிக்கலாம். நிதாயனாக்கா கொண்ட வைக்கிறது, ஒரு பிளேஸ்மெண்ட், இங்கே வைங்கோ அப்படின்னு சொன்னால் இங்கே நிதாய அப்படின்னா இங்கே வைங்கோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ தவ மனோகோ நிதாய, உன்னுடைய மந்திரத்தின் ஆதியில் ஆதவ்னு மேலே சொல்லியிருக்கார், ஆதவ் நிதாய. அப்போ உன்னுடைய மந்திரத்தின் ஆதியில் இந்த பீஜாட்சரங்களை கொண்டு இருத்தி முன்னாடி கொஞ்சம் பிளேஸ் பண்ணினி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி பிளேஸ் பண்ணும் பொழுது இந்த பீஜங்களை அங்கே கொண்டு சேர்க்கும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய வீரியம் இன்னும் விசேஷமானதாக குறிப்பிட்ட சில பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மகா அற்புதமான மந்திரமாக அது மாறுறது. இந்த அக்ஷரங்களை கூட்டுறதுனால, இந்த எழுத்துக்களை கொண்டு அங்கே சேர்க்கறதுனால அதனுடைய வீரியம் மகத்துவம் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் இப்போ இதில் சொல்கிறார். சரி, இங்கே பாக்கி வார்த்தைகளை மாத்திரம் இப்போ தெரிஞ்சுட்டுருவோம். நிதாயைகே நித்யே, ஹே நித்யே அப்படின்னு இங்கே கூப்பிடுற அம்பாள். இதுவும் முதல்லே சொல்லியிருக்கிற ஒரு கான்செப்ட் தான். ஒரு ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளை எந்த ஒரு நாமாவை சொல்லி கூப்பிடுறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வேறு சில விஷயங்களோடு சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கக்கூடியதாக, அதோட அலைண்டாக சேர்ந்து வருவதாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நாமாவைத்தான் ஆச்சாரியால் இப்படி பிரயோகம் பண்ணுறார். அந்த மாதிரி இந்த இடத்துல நித்யாங்கிற ஒரு நாமாவை யூஸ் பண்ணுறார். நித்யான்னு சொன்னாக்கா திதி நித்யா தேவிகள் அப்படின்னு நம்பாளுடைய உபாசனையில் இந்த நித்யா தேவிகளுக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா இந்த நித்யான அந்த தேவிகளை பற்றி சொல்லும் பொழுது சம்ஸ்கிருத அக்ஷரங்கள் இருக்கு, அந்த அக்ஷரங்களின் ஒரு வடிவமாகவே நித்யா தேவிகளை பற்றியும் குறிக்கிறதுண்டு. அப்போ நித்யா தேவிகள்னு சொன்னாலே இந்த அக்ஷரங்கள், மாத்ருகாட்சரங்கள்னு சொல்லக்கூடியதான ஒரு கனெக்ஷன், இப்படி பலவிதமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த நித்யா தேவிகள்ங்கிறவா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவா, அம்பாளுடைய உபாசனையில் ஒரு அதி உன்னதமான ஸ்தானம் அவளுடையதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டாவது, இந்த சந்திரக்கலை, சந்திரனுடைய மூமெண்ட்டு இதெல்லாம் பேசுகிறோமே, அது சம்பந்தமாக இந்த சந்திரனுடைய ஒரு வளர்ச்சி தெய்வுன்னெலாம் நம்ம சொல்கிறோமே, அந்த திதிகளுக்குண்டானதான ஒரு கனெக்ஷனும், அதாவது சந்திரனுக்குண்டான ஒரு முக்கியமான கனெக்ஷன். சந்திரன்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான அமிர்தம், சந்திரன்லேருந்தால் இந்த அமிர்த கிரணங்கள் கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அந்த அமிர்தத்தினுடையதான ஒரு கனெக்ஷன்ஸும் எல்லாம் இவாகிட்ட இந்த ஷோடச நித்யா தேவிகள்னு அவளுடைய கண்ட்ரோலில் இந்த பல விஷயங்கள் இருக்குது. அமிர்தத்துவம் யார் கையில் இருக்குன்னா நித்யா தேவி கையில் இருக்குது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஆச்சாரியால் எந்த நாமாவை யூஸ் பண்ணும் பொழுதே இந்த அமிர்தத்துவம் சம்பந்தமானதான ஒரு விஷயம் இங்கே வரப்போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணிக்கலாம். அப்போ நிதாயைகே நித்யே, ஹே நித்யே அப்படின்னு அம்பாளுங்க கூப்பிட்டு சொல்கிறார். உன்னுடைய மந்திரத்திற்கு முன்னால் இந்த பீஜாட்சரங்களை முன்னே கொண்டு சேர்த்து கோர்த்து ஏகே, ஒரு சிலர் என்ன பண்ணுறா, நிரவதி மகாபோக ரசிகாஹா அப்படிங்கிறார். நிரவதி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு லிமிட்லெஸ், ஒரு எண்டில்லாத, ஒரு முடிவில்லாத அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் பண்ணலாம். நிரவதி மகாபோக ரசிகாஹா,
எல்லையற்றதான மகாபோகங்களை, அதாவது பேரானந்தத்தை, போகம்னு சொன்னாக்கா ஒரு ஆனந்தம் ரசிக்கக்கூடிய விஷயம், மகாபோகம்ங்கிற பேரானந்தம், அதுவும் எப்படி இருக்குது, நிரவதி எண்ட்லெஸ்ஸாக எல்லையற்றதாக இருக்குது. அப்பேற்பட்ட பேரானந்தத்தை சுவைத்து ரசிக்கின்றவர்களாக, ரசிகாகா ரசிச்சின்றிருக்கிறவர்களாக அப்படின்னு சொல்கிறார். யார் யார் அப்பேற்பட்ட ரசிகர்களாக இருக்கார்கள் அப்படிங்கிற விஷயந்தான் இன்னும் கண்டினியூ பண்ணி அடுத்த லைனில் வரப்போகிறது. இப்போ நான் பார்த்த வரைக்கும் நிதாயைக்கே நித்தியே நிரவதி மகாபோக ரசிகாகா. அடுத்த லைன், பஜந்தி துவாம் சிந்தாமணி குணநிபத்தாட்ச வலையாகா. இந்த லைன் பார்த்தோம்னாக்கா நமக்கு சௌந்தர்லஹரி மூணாவது ஸ்லோகம் கிட்டத்தட்ட ஞாபகம் வந்துடும். அவித்யானாமந்தஸ்திமிரமிகிற த்வீபநகரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்துக்கு நடுவில் தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா அப்படின்னு அங்கே வருது. அதே மாதிரி தான் இங்கே அதே சிந்தாமணி குண வரைக்கும் அப்படியே இங்கே வந்திருக்கு. இவர் என்ன சொல்கிறார், பஜந்தி துவாம், அதாவது துவாம்னா அம்பாளை, உன்னை பஜந்தி வழிபடுகின்றனர் அல்லது உபாசிக்கின்றனர். யார், முன்னாடி சொன்ன அந்த மகாபோக ரசிகாகான்னு சொன்னார், அவர்கள் இப்பேற்பட்ட பேரானந்தத்தை சுவைச்சின்றிருக்கிறவர்களாக இருக்கா. ஆனால் அப்படிப்பட்ட பேரானந்தம் அவளுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது, எதனால் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால், அவர்கள் எப்பொழுதும் உன்னுடைய உபாசனையிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள், உன்னையே வழிபட்டுருக்கா அவெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே பஜந்தி துவாம்னு சொல்லியிருக்கார். எப்படி அவர்களுடைய வழிபாடு நடக்கிறது, என்ன விதமாக செய்கிறா அப்படின்னு சொன்னால், சிந்தாமணி குணநிபத்தாட்ச வலையாகா. சிந்தாமணி அப்படிங்கிறது இந்த மூணாவது ஸ்லோகத்தில் சொன்ன அதே அர்த்தம், அதாவது நினைச்ச மாத்திரத்தில் நம்மளுடைய நினைப்பை ஈடேற்றி கொடுக்கக்கூடியதான ஒரு மாணிக்க கல், ஒரு சிந்தாமணி கல் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ மனசில் நினச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான காமதேனு மாதிரியான ஒரு கல், அபூர்வமான ஒரு கல். இங்கே சிந்தாமணி குணன்னு ஒரு வார்த்தை வருது. குணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்மளுடைய குணங்கள், குவாலிட்டிஸ்னு ஒரு அர்த்தமும் இருக்குது, அதுக்கு கயிறுன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இப்போது சிந்தாமணி குண நிபத்தாட்ச வலையாகா அப்படின்னு இந்த வார்த்தையை போட்டிருக்கார். நிபத்த அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு கயிறினால் கட்டப்பட்டன்னு இங்கே அர்த்தம் பண்ணிக்கலாம். குண நிபத்த நிபத்த அக்ஷ வலையாகா, அதாவது நன்றாக இந்த கயிற்றினால் கட்டப்பட்டதான சிந்தாமணியை கொண்டு செய்யப்பட்ட அக்ஷ மாலைகள், ஜபமாலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போது இவ என்ன பண்ணுறா, சிந்தாமணி கற்களால் கொண்டு செய்யப்பட்ட ஒரு ஜபமாலையை வச்சுண்டு உன்னுடைய மந்திரத்தை ஜபிச்சுண்டு இருக்கிறவர்களாக இவர்கள் இருக்கா அப்படின்னு இப்போ இந்த லைனில் சொல்லியிருக்கார். சிந்தாமணி குணநிபத்த அக்ஷ வலையாகா அப்படிங்கிறது, அதோடு நிறுத்தா இல்லை இன்னொரு காரியமும் அவள் பண்ணின்றிருக்கா அப்படிங்கிறது லாஸ்ட் லைனில் வருது. சிவாக்னௌ ஜுஹ்வந்தா சுரபி கிருத தாரா ஆஹுதி சதைஹின்னு அடுத்த லைன். தாரா ஆஹுதிங்கிறது சேர்ந்து தாராஹுதி அப்படின்னு வந்துடுறது. இப்போ அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். சிவாக்னௌ, அதாவது இங்கே ஒரு அக்னியை பற்றி சொல்கிறார். அப்போ ஒரு அக்னியில் ஏதோ ஒரு ஹோமம் பண்ணுறவர்களாக இவர்கள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு மேலடியாக தெரியறது. ஏன்னா ஆஹுதிங்கிற ஒரு வார்த்தையும் கடைசியில் வர்றது. அப்போ என்ன சொல்கிறார், சிவாக்னௌ, இந்த அக்னி சிவ அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்னியில் இவர்கள் ஜுஹ்வந்தா, ஜு இஹ் வ ஜுஹ்வந்தா அப்படின்னு வார்த்தை. அப்போ ஹோமம் செய்பவர்களாக அப்படின்னு அர்த்தம். சிவாக்னவு, சிவாக்னியில் ஹோமம் செய்கின்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஹோமம் பண்ணுறா, எதை கொண்டு ஹோமம் பண்ணுறா அப்படின்னா, ஜுஹ்வந்தா சுரபி கிருத அப்படின்னு கொடுத்துருக்கார். சுரபி அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு நறுமணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி நல்ல பசு அப்படின்னு அதை குறிக்கிறதாகவும் சுரபிங்கிற ஒரு வார்த்தை அப்ளை ஆகுது. சுரபின்னு சொன்னால் பூமியை குறிப்பதாகவும் இருக்குது. இப்படி பல அர்த்தங்கள் இருக்குது அந்த ஒரு வார்த்தைக்கே. இப்போ இந்த இடத்துல என்ன வருது, சுரபி கிருத அப்படின்னு கொடுத்துருக்கார். கிருத்தம்னு சொன்னாக்கா நெய். அப்போது இங்கே சுரபி கிருத அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு பசு நெய்யை கொண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம்.
அல்லது நல்ல ஒரு மனமுள்ள நெய்யை கொண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போ நல்ல மனமுள்ள நெய்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு நல்ல பசுக்கிட்டேருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக செய்யப்பட்டதான நெய், அப்போ தான் அந்த ஒரு நெய்யினுடைய மனம்னு சொல்லுவாள். ஆற்றுல ஒரு வெண்ணெயை உருக்கி நெய் பண்ணும்பொழுது வரக்கூடிய மனம் அந்த வீட்டை நிறைக்கும். அந்த காலத்து மனுஷாளுக்கெல்லாம் தெரியும், ஆற்றுலேயே நம்ம நெய் காய்ச்சுவோங்கிற பொழுது. இன்றைக்கிதே அந்த ஒரு இதுவே தெரியாமல் போயிடுத்து. அது இருக்கட்டும். இப்போ சுரபி கிருத அப்படி புத்தம் புதிதாக, ஏன்னா ஒரு ஹோமத்துக்கு செய்யணும் ஆகுதி கொடுக்கணும்னு சொன்னாக்கா ஏதோ கடையிலேருந்து வாங்கிந்த நெய் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போது புதிதாக உருக்கப்பட்ட ஆற்றுலேயே இந்த வெண்ணெயை கொண்டு, எப்படி ஆற்றுலேயே உருக்கி செய்யப்பட்டதான ஒரு நறுமணமிக்க ஒரு நெய்யை கொண்டு இவர்கள் ஹோமம் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சுரபி கிருத தாரா, நெய் தாரையாக அப்படியே அதில் விட்டுருக்கா, ஆகுதி ஆகிட்டுருக்கு. தாரா ஆகுதி சதைஹி அப்படின்னு இங்கே முடிக்கிறார். ஆகுதி சதைஹினாக்கா சதம்னாக்கா நூற்றுக்கணக்கான, அப்போது கவுண்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். மங்களமாக சொல்கிறது நூற்றுக்கணக்கான ஆகுதி, ஆகுதி கொடுத்துட்டே இருக்கா. எப்படி தாரையாக அப்படியே நெய் தாரை போயின்னு இருக்கு, நல்ல ஒரு மனமிக்க நெய்யினுடைய தாரையாக அப்படியே ஆகுதி கொடுத்துட்டே அவா இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த சிந்தாமணி ரத்தனங்களால் செய்யப்பட்ட ஜப மாலையை வச்சுட்டு ஜபமும் நடந்துட்டுருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு உபாசகர்கள் இருக்காளே, அவர்கள் உன்னுடைய இந்த மூன்று உன்னுடைய மந்திரத்திற்கு முன்னால் இங்கு சொல்லப்பட்ட அந்த மூன்று பீஜாட்சரங்களை முன்னாடி கோர்த்து அதன் மூலமாக எல்லையற்ற பேரானந்தத்தை சுவைத்து அதிலேயே திளைச்சின் இருக்கிறவர்களாக அந்த பக்தர்கள் இருக்கா அப்படிங்கிறதாக இப்போ இங்கே சொல்லியிருக்கார். இது நேரடியாக நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அர்த்தம் இது தான். இப்போ இப்போ அம்பாள் இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும், அடிஷனலாக என்ன தெரிஞ்சுக்கலாம், அதாவது ஒரு லிமிட்டுக்குள்ளே எப்படி இப்போ அடிஷனலாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தாக்கா, நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ஒரு துணையோடு போகலாம். மகாயாக கிரமாராத்யா அப்படின்னு சொல்கிறது. இப்போ மகாயாகம்னு சொல்லக்கூடிய ஒரு யாகத்தின் மூலமாக, அந்த யாக கிரமத்தின் மூலமாக நன்கு ஆராதிக்கப்படுபவள்னு அங்கே சொல்கிறது. அவளே எப்படி இருக்கான்னாக்கா யஜ்ஞ ரூபான்னு அங்கே சொல்கிறது. அந்த யஜ்ஞமாகவும் அவளே தான் இருந்துட்டுருக்கா. அந்த யஜ்ஞத்திலிருந்து தான் இவள் எழுந்து வெளியிலேயே வரா அப்படின்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாம ஆரம்பத்தில் சிதக்னி குண்ட சம்பூதான்னு சொல்கிறது. அப்போது அவளே தான் யஜ்ஞமாகவும் இருந்துட்டுருக்கா, யஜ்ஞ ரூபமாக யஜ்ஞத்திலிருந்து வெளிப்போந்தவளாகவும் அவளே தான் இருக்கா. இந்த யஜ்ஞத்தை செய்யறதுக்கு உண்டான என்னெல்லாம் காரியங்கள் என்னெல்லாம் வஸ்துக்கள் நமக்கு வேணுமோ எல்லாமாகவும் அவளே தான் இருக்கா, அதை அனுகிரகம் பண்ணுறவளாகவும் அவளே தான் இருக்கான்னு இப்படி பல விஷயங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லிடுறது. அப்போது இவர்கள் இதெல்லாம் வச்சுட்டு பண்ணுறான்னா, இந்த சிந்தாமணி மாலை ஜப்ப மாலை ஒன்று கையில் இருக்குது, உள்ளே ஆகுதி நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் எப்படி சார் எந்த கனெக்ட் பண்ணி பார்க்குறதுன்னு கேட்டாக்கா லலிதா சஹஸ்ரநாமத்திலே அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கு நமக்கு. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்படிங்கிறது. அப்போ அம்பாளுக்கு என்ன ரொம்ப பிரீத்தின்னு பார்த்தோம்னாக்கா, உள்முகமாக அதாவது வெளிநோட்டங்களை எல்லாம் குறைச்சுண்டு உள்முகமாக மனசை ஒருநிலைப்படுத்தி உள்முகப்படுத்தி உள்ளுக்குள்ளே இந்த ஜபத்தை இந்த உபாசனையை வச்சுண்டு மனசால் அம்பாளை தியானம் பண்ணி இந்த மனசுக்குள்ளே அவளுடைய ரூபத்தை கொண்டு வந்து அவளை தியானம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அங்கே முக்கியமாக சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முறையின் மூலமாக அவளை சுலபமாக அடையலாம். அந்தர்முக வழிபாட்டினால் சம் ஆராத்யா நன்றாக ஆராதனம் செய்யப்படுபவள் அப்படின்னு சொல்கிறது. பகிர்முகமாக செய்யக்கூடிய ஒரு ஒரு உபாசனைகள்லாம் இருக்கு. பகிர்முக சுதுர்லபா, அவ்வளவு சுலபமாக பகிர்முகமாக செய்யப்படக்கூடிய வெளி விஷயங்கள்னால் ஈஸியாக அவளை ரீச் பண்ண முடியாது, ஆனால் உள்முகமாக செய்யக்கூடிய விஷயங்கள்னால் ரொம்ப சுலபமாக அவளை அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறதாக அங்கே வழிகாட்டுறது. அப்போது இந்த யாகங்களையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, பஞ்ச யஜ்ஞ பிரியான்னு அஞ்சு விதமான யாகங்கள் யஜ்ஞங்களில் பிரீத்தி உள்ளவள்னு அவளை சொல்கிறது. யஜ்ஞ ரூபான்னு ஒரு பக்கம் சொல்கிறது, யஜ்ஞ பிரியான்னு சொல்கிறது. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா இந்த யஜ்ஞத்தை பற்றி சொல்லும் பொழுது ரகோயாக கிரமாராத்யான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா, இந்த ரெண்டு நாமாவையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ இதில் சொல்லியிருக்கிறது ஓரளவுக்கு நமக்கு பிடி கிடைக்கும். ரகோயாகம் என்று சொல்லக்கூடியதான ரகசியமான ஒரு யாகம் ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டியதான ஒரு யாகம். அந்த யாகத்தின் மூலமாக
நன்றாக திருப்தி அடைபவளாக இந்த அம்பாள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறது. ரகோயாக கிரம ஆராத்யா ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா, ரகசியமான சில ஒரு ஆராதனை முறைகளால் நன்கு சந்தோஷத்தை அடைபவள், நன்கு திருப்தியை அடைந்து உடனே அந்த திருப்தியின் மூலமாக அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறான்னா சத்ய பிரசாதினி, இன்ஸ்டண்ட்டாக தன்னுடைய வரங்களை அள்ளி கொடுப்பவளாக இந்த அம்பாள் இருக்கா அப்படின்னு அந்த நாமாக்கல்ல ஒரு ஆர்டரில் போகிறது. இன்றைக்கி இதோடு சேர்த்து அந்த ரகோ யாகம்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை கேட்டுட்டேனாக்கா உங்களுக்கு இந்த ஸ்லோகம் ஓரளவுக்கு ஒரு அடையாளம் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். அதாவது அதனோட கனெக்டடாக இருக்கக்கூடிய உள்முகமான யாகம் என்ன, அந்த யாகத்தில் என்னெல்லாம் வந்து நம்ம உள்ளே கொடுக்கணும், ஒரு ஹவிசாக ஆகுதியாக என்னெல்லாம் கொடுக்குறோம், அந்த யாகத்தின் பலனாக என்ன நடக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே லலிதா நாமாவில் அந்த ஸ்லோகத்தில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஒரு லிங்கையும் இந்த ஸ்லோகத்தின் கூட உங்களுக்கு அனுப்புகிறோம். அதையும் கேட்டலனாக்கா உங்களுக்கு இது ஒரு மாதிரி பூர்ணமாக ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது. அப்போது ஒரு அவுட்லைனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஜபமோ ஹோமங்களோ வெளியில் செய்யக்கூடிய ஹோமம்னு இல்லாமல் உள்முகமாக நடக்கக்கூடிய ஒரு ஹோமம். அப்போது உள்ளுக்குள்ளே தாரையாக இடைவிடாமல் அப்படியே இந்த அம்பாளுடைய இந்த ஜபமும் தியானமும் தான் உள்ளுக்குள்ளே இடைவிடாத ஹோமமாக நடந்துட்டுருக்கணும். சிந்தாமணின்னு சொன்ன உடனேயே நினச்சதையெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியதான ஒரு மணி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போ அது கூடவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம என்னெல்லாம் நமக்கு வேணும் வேணும் வேணும்னு நினச்சிட்டு இருக்கோமே, இந்த ஆசைகள் எல்லாத்தையுமே இப்படி ஒரு கயிற்றுனால் கட்டி இந்த ஆசைகள்ங்கிற எல்லாத்தையுமே கொண்டு அவகிட்டே சமர்ப்பணமாக வச்சுட்டு வேறு எதுவும் தனியாக வேண்டாம், சிந்தாமணியை கையில் வச்சுட்டு என்ன கேட்க போகிறான் இதில், சிந்தாமணியை ஜபமாலையாக தான் யூஸ் பண்ணுறான். அது மாதிரி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்காக அது யூஸ் பண்ணலை. அப்போ அதையே கயிற்றுனால் கட்டி அம்பாளுடைய ஒரு பக்திக்காக அவளுடைய உபாசனைக்காக இதை எப்படி சமர்ப்பணமாக ஒரு பக்தன் உபாசகன் யூஸ் பண்ணுறானோ அது மாதிரி நம்மளுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி ஒரு கயிற்றுனால் கட்டி பக்தி கயிற்றுனால் கட்டி ஜபமாலையாக்கி உள்ளுக்குள்ளே இந்த ரகோ யாகம்ங்கிறத எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுண்டு அவளுடைய பக்தியிலேயே நம்ம மூழ்கி இருந்தோம்னாக்கா இங்கே சொல்லியிருக்கக்கூடியதான இந்த மகாபோக ரசிகாகான்னு ஒன்று சொல்லியிருக்காரு, நிரவதி மகாபோக ரசிகாகான்னு. அந்த ஒரு ஸ்தானம் ஒரு எல்லையற்ற பேரானந்தம்னு சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கே, அதிலிருந்து ஒரு துளியாவது நமக்கு கிடைக்கிறதுக்கு அவளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுடைய லிங்க்கையும் உங்களுக்கு இந்த குரூப்பில் அனுப்புகிறோம். மறக்காமல் அதையும் நீங்கள் கேட்டு பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு இதுக்கு மேலே புரியும். லலிதா சாஸ்திர நாமத்தில் சொல்கிற மாதிரி ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிஹி அப்படிங்கிறது, இப்பேற்பட்ட பிரம்மானந்தத்தின் வரிசை வரிசையாக அப்படி இடைவிடாத அலைகளாக அடிச்சுட்டு இருக்கிற பிரம்மானந்தம் எல்லாமே அவளுடைய ஆனந்தத்தில் ஒரு சின்ன துளி ஒரு லவலேசங்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஆனந்தத்தினுடைய கண்ட்ரோலில் அவ இருக்கா. அதனால் அவளை சரணாகதியாக நம்ம பிடிச்சுண்டு இங்கே சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாமும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோன்னா ஆச்சாரியர் அனுகிரகத்துலேயும் அம்பாளுடைய அனுகிரகத்துலேயும் அந்த ஆனந்த சாகரத்திலிருந்து ஒரு சின்ன துளி நமக்கும் தெரிச்சு விழட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தை இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம் ராம். பெரியபாஷரன்.